ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கோயம்புத்தூர் மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல வந்து ஜாபோட நேம் பார்த்திங்க அப்படின்னா பனிப்பார்வையாளர் அல்லது இளநிலை வரைதொழில் அலுவலர். ஓகே, பணியின் தன்மை பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் செய்து முடித்தல் மற்றும் இதர அனைத்து திட்டங்கள் பணிகளையும் மேற்பார்வையிடுதல். ஓகேங்களா, இதனோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா 3540 112400 என்ற ஊதிய அட்டவணையில் அரசு நிர்ணயம் செய்யும் படிகளுடன். ஓகேங்களா, வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று 35 வயதிற்கு மிகாதவராக இருத்தல் வேண்டும். டோட்டலாக வேகன்சி வந்து 17 வேகன்சி, நல்ல வேகன்சி தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேர்ன், எம்பிசி, பிசி எல்லாம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் பார்த்துக்கலாம். இதோட கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான கல்வியினை முழுநேரம் அல்லது பகுதி நேரம் ரெகுலர் பார்ட் டைம் படிப்புமுறை மட்டுமே பெற்றிருக்க வேண்டும். தொலைதூர கல்வி முறை டிஸ்டன்ஸ் மோட் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேங்களா, அதே மாதிரி பல்கலைக்கழக மானிய ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் இருந்து கட்டுமான பொருளில் இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ வந்து முன்னுரிமை வழங்குவாங்க. ஓகேங்களா, பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான், பட் ஆனால் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருந்து பிஇ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 13/1/2021. ஓகேங்களா, ஜனவரி 13 தான், பிற்பகல் 5:45 வரை வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, கண்டிப்பாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இனச்சூழ்ச்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுடன் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே மாதிரி தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் வந்து கண்டிப்பாக நிராகரிச்சிருவாங்க. காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்களும் நிராகரிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஓகே, எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்க அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. ஓகே, இது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா 13/1/2021 புதன்கிழமை அந்த பிற்பகல் 5:40 கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். அதை கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து அனுப்பி வைக்கணும். ஓகேங்களா, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா, ஹால் டிக்கெட் வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து www.coimbatore.nic.in அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பத்தாரின் பெயர், பாலினம், தந்தையர் கணவர் பெயர், அதுக்கப்புறம் ஃபோட்டோ பிக் ஃபிக்ஸ் பண்ணிங்க, அப்புறம் பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம், வயது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி டிப்ளமோ அவசிய இன்ஜினியரிங் ஆன் கொடுக்கணும். பேசிக் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் கண்டிப்பாக கம்பல்சரி. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வந்து பி முடிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிலையான முகவரி, விண்ணப்பதாரன் தொலைபேசி எண், கைபேசி எண், அந்த இமெயில் ஐடி, மதம், இனம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி முன்னுரிமை பெற்றிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த வகையில் முன்னுரிமை, ஓகேங்களா, ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த வகையில் கேட்குறாங்க. அது மாதிரி விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பதிவு விவரம், அதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட நம்பர், அதுக்கப்புறம் என்றைக்கு டேட் எக்ஸ்பைர் ஆகுது, எல்லாமே கண்டிப்பாக புதுப்பிக்க வேண்டிய நாள் எல்லாமே கண்டிப்பாக எழுதணும். ஓகேங்களா, ஓகேங்களா, கீழ்கண்ட சான்று நகர்களை இணைத்துள்ளேன்னு போட்டு கண்டிப்பாக எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி, சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியும் ஆட் பண்ணணும். அதுக்காக பள்ளி மாற்று சான்றிதழ், டிசி, கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே வந்து மேற்குறிப்பிடப்பட்ட விவரங்கள் யாவும் சரியான என்ன டிக்ளரேஷன் இருக்கும், அந்த டிக்ளரேஷன் ரீட் பண்ணிட்டு நம்ம சைன் பண்ணிவிட்டு நாளை எழுதிடணும். ஓகேங்களா, எழுதிட்டு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஓகேங்களா, இது நல்ல ஜாப் தான், டிப்ளமோ முடித்தவங்க கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.